சடனாய் ஒன்னு கடைக்குள்ள வருது சூப்பர் படுத்துற மண்டைய நக்கிர சந்திர மண்டல இருந்து ஜம்ப் பண்ணி வந்த மாதிரி இருக்கான் ரெண்டு முறுக்கு கூடு நீங்க வந்த கார் எங்க சார் அமெரிக்கால இருந்து கார்ல தான் வந்தேன் அமெரிக்கா இல்லையே கடக்கும்போது தெரிஞ்சது இந்தியாவுக்கு நடுவே ரோடு இல்லைன்னு அப்புறம் கார் அங்கேயே விட்டுட்டு பிளேட்ல வந்தேன் ஆஹா பிளேட்ல ஏறினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது கண்டரைட் நம்ம பையன் டிக்கெட் வாங்க மாட்டான்டா அப்படிங்களா பெரிய பார்ட்டி அமுக்கறங்களா முதல்ல நான் அமுக்கறேன் அமெரிக்கா சார் நீங்க இந்தியாவுக்கு எதுக்கு சார் வந்தீங்க வருஷ வருஷம் சம்மருக்கு ஓவர் நாட்டுக்கு போவேன் இந்த வருஷம் இந்தியாவுக்கு வந்துட்டேன் ஆமா இங்க தங்கிறதுக்கு பைசா ஹோட்டல் இருக்கா டமாஸ் பண்ணாதீங்க சார் இங்க காபி கடையே காத்து வாங்குது நீங்க நம்ம வீட்லயே தங்கிக்கலாம் அமெரிக்கா சார் அமெரிக்கா சார் இவர் வீட்டுக்கு வாங்க என்ற வீட்டுக்கு வாங்க உங்க ஓஹோன்னு கவனிச்சு போடுறோம் ஆமா இவர் எட்ட எடுக்க மாடி கட்டி ஏசி வச்சிருக்கார் போடா டப்பா தலையா சார் ஆ மண்டை பாருங்க சார் காலியா இருக்கு நீங்க இவ்வளவு வெச்சிருக்கீங்க ரெண்டு கொடுங்க சார் நோ வேண்டதல் வச்சு கிளக்கிங்க பாருங்க சார் ஒண்ண புடிக்கிட்டு போறேன் சார் என்ன பண்ண முடியும் என்ன கடையில தங்க தங்க மாட்டே தந்துறீங்க ஆமா ஏடா டேய் இவர் தலைய வைக்கிறது உங்க கடையில இடம் இருக்காடா போடா சார் நீங்க நம்ம வீட்டுக்கு வாங்க சார் கம் கம் சார் முறுக்கு இப்படி கையில வச்சிட்டு போனா இந்தியாவுல நாய் துரத்தும் சார் அவங்க சார் பாக்கெட்ல வச்சா மரத்துக்கு மேல குரங்கு இருக்கு பின்னால கடிச்சு வச்சிரு சார் வாங்க சார் ஓ பச்சா பாரு பச்சா பாரு பூந்த கட்டில் வச்சுக்கங்க இந்தாங்க டிபன் சாப்பிடுங்க நோ நோ நான் மார்னிங்லயே பெட்டு தான் சாப்பிடுவேன் என்னது பெட்டு கட்டல எல்லாம் சாப்பிடுவீங்களா இல்ல இல்ல ரொட்டி ரொட்டி ஆஹா அது என்னங்க அவ்வளவு அழகா இருக்கு இது அமெரிக்கன் ஜாம் ரொட்டில ரொட்டி சாப்பிடுறது அப்படிங்களா சார் எனக்கு கொஞ்சம் கொடுங்க சார் சாப்பிட்டு பாருங்க கே கே எப்படி இருக்கு ரொம்ப நோ என்ன எடுத்துங்க ரொம்ப கொஞ்சம் படாதீங்க ஏங்க நான் இங்க இருந்து இங்க வரைக்கும் எரிச்சல இருக்காது ஏங்கனா பாருங்க மேக் அப்படி தான் இருக்கும் அப்படிங்களா நீ கிட்ட கேட்டு கண்ணாடி வாரி ஷீரிங் ஃபாவ் டடா சேஷன் சார் கொஞ்சம் மரியாதை பேசுங்க இவர் அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு யாரு இவனா ஆமாங்க அமெரிக்கால இருந்தா ஆமாங்க ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல பஞ்சு மிட்டாய் வித்து விடுங்கமையா சார் நீங்க அடிச்சீங்க சரி அந்த தலையில கூட கவுத்துக்கான அவனுக்கு சார் அடிக்கிறான் ஹோட்டல் ரூம்ல கதவு திறந்து வச்சு இருந்தாலும் குளிச்சுட்டு இருந்திருக்காரு இந்த நாய் உள்ள புந்து விளையாண்டுச்சு திருடு நானா இந்த நாய்க்கு நான் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சிருக்கேன் என்னை அடிமையாக்கிட்டானே என்ன டேய் இருங்க சார் நாங்க பாத்துக்கறோம் சார் உங்க பொருள சரியா இருக்கான்னு பாத்துங்க ஆ ஓகே எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட் எவ்ரிதிங் இஸ் ஓகே பட் தி க்ரீம் பாட்டில் இஸ் மிஸ் என்ன யா க்ரீம் பாட்டில் காணோம்னு சொல்றாரு ஐயோ நான் இருக்கலங்க இதான்னு பாருங்க யா திஸ் மான் இது எதுக்கு சாப்பிடுறதுங்க திஸ் இஸ் யூஸ் ஃபார் ரைன் வார்ம் என்ன கூட சொரியறா அது சொரிக்கும் படைக்கும் போற மருந்தா வாட் ஹேப்பன் வாட் ஆர் டுயிங் ஐயோ வர மாட்டேங்குதே நெஞ்செல்லாம் எரியுதே வா ஸ்டேஷனுக்கு சார் அந்த நாயை என்கிட்ட விட்டு போங்க சும்மா இருங்க சார் நால கொண்ட உள்ள வச்சதா திருந்துவான் சார் இவன் ஆயில் பூரா உள்ள வச்சிருந்தா கூட திருந்த மாட்டான் சார் என்கிட்ட விட்டு போங்க எப்படி சார் முடியும் அவர்தான் ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காருல Mr. Kudai, what, what? Please, this man, my house, no, staying I want, here. No, no, punching here. Punching here. What a shut down. நீங்க சொல்றதால விட்டுட்டு போறோம் ஆளு மோசமானாலும் பாத்துங்க வாங்க இங்கிலீஷ் இங்கிலீஷ் பஸ் ஸ்டாண்ட்ல பஞ்சு முட்டாய் வித்துட்டு தெரிஞ்ச நாய் இங்கிலீஷ் பேசுற இங்கிலீஷ் என்னடே சோரி சார் எனக்கு போற மருந்து எல்லாம் திங்கி வச்சுட்டா என்ன பண்ண வெட்ட போறேன் கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி ரோட்ல துரத்த போறேன் நாய் கண்டா விடாது ஏண்டா இதெல்லாம் முடியா மூங்கி போதாடா எதுக்கு கொளுத்த போறேன் எத முடிய முடியா கொளுத்தி போடுங்க
கொஞ்சம் கொஞ்சமா வெந்து சாவட்டும். என்ன மண்டையே எரியுது, உனக்கு ஒண்ணு ஆகலையா? என்ற முடியறதுதான் ஏதாவது ஆகுறதுக்கு. இது அவனுதான். ஏய் உன்னை எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்க. நானும் உங்க தாங்க தூக்குனாகி பாளையா. அதான் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்தியா. ஆமா உன் பேரு கண்ணாயிரம் இல்ல? அவங்கண்ணே அப்புறம் 5000 வச்சுக்கிட்டேன். அண்ணே இங்கிலீஷ் பீஸ்ல ஐயன்னா கண்ணு, 1000னா 1000. அது 5000 ஸ்டைலா வச்சுக்கிட்டேன். ஸ்டைல் நீ மிலிட்டரியில இருந்தல்ல? ஆமாங்க. அப்புறம் ஓடி வந்துட்ட? ஓ சொல்லி விட்டாங்க. ஏ ஒரு 10 பேரை சுட்டு விட்டாங்க. அட பாவி, 10 பேர் சுட்டா பதக்கமாடா கொடுப்பாங்க? நான் சுட்டது நம்ம ஆளுங்களங்க. நம்ம ஆளுங்களையா? எனக்கு நான் தெரிஞ்சிடனா எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்கண்ணா. ஐ வில் ட்ரை. யா சார் கை தட்டினது? யா சார் கை தட்டினாங்க? நீயா? எதுக்கு என்ற தகுதி தேர்ந்தபல வேலை கிடைக்குமா? தகுதியா? அது உனக்கு இருக்க? பாஸ் ஸ்டாண்ட்ல பாஞ்சு முட்டாய் வித்த நாய், காக்கூஸ் போன நேரத்தை சூட் கேஸ் திருடி வந்த நாய், உனக்கு தகுதியா? குள்ள திரும்ப கட்டா, கட்டா, குடிடா, எவ்வளவு குடி, எவ்வளவு நல்லா குடி. தாவினால அதா வாடா கருப்பிசாமி, இது ஆறா உண்ட பின்னாடி சர்க்கோசு குரங்காட்டம். ஏண்டா மூஞ்சி குரங்க மாதிரி வச்சிருக்க, ஊர் பேரை காப்பாத்த. அதா இவன் என் ரூர்ல பிறந்தா, சென்டிமீட்டர் டச் பண்ணிட்டா, இவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. வேலையா? மூஞ்சியில திருட்டுக்களை தாண்டவ மாடுதுரா? அத உங்க குடும்ப கலையாதா, அதை மாத்த முடியாது. இவனை நம்பி எப்பட வேலை கொடுக்கறது? என்னை நம்பி கொடுங்க. யார நம்பி வேலை கொடுப்பீங்களோ? குடுக்கற வேலை நல்ல வேலையா இருக்கணும். நல்ல வேலையா? கோயம்புத்தூர்ல கலெக்டர் வேலை காலியா இருக்கதான் போறீங்களா? அவ்வளவு தூரம் என்னால போக முடியாது. பக்கமா இருந்தா போயிருவாங்க. டச்சா பேசாமறா. சரி சரி, இந்த ஏர்மை கிருமை மேய்க்கிற வேலையா ஏதாவது கொடு. ஐயா எருமை வேண்டாம். அது கருப்பா இருக்குமே. வெள்ள செக பெயிண்ட் அடிச்சிருமா? வெள்ள பசுமாடா இருந்தா மேப்பேன். வெள்ள பசுமாடா இருந்தா மேப்பா? பசுமாடா எல்லாம் இவனை நம்பி கொடுக்க முடியாதா? அப்ப உனக்கு வேலையில போடா. இல்ல இல்ல எருமையே ஓகே. இல்ல பண்ணி கூட மேய்க்க வேண்டியது இல்ல. சரி சரி, என்ன வேலை கொடுத்தாலும் ஒரு கண்ணு வச்சுக்க இவன் மேல. எருமை மாட்டை தூக்கிட்டு போற மாதிரி இருக்காண்டோ? ஏண்டா எருமாட்ட தூக்கிட்டு போயிருவியா? சேச்சே எப்படி வேலை ஓகேவா? வேலை ஓகே. இந்த ரெஸ்ட் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ் எதுக்கு? நான் தங்கறதுக்கு? நீ என்ன ஃபேமிலி மேனா பேச்சலரா? நான் ஃபேமிலி தான். அது நீ சொல்லவே வேண்டாம். இப்போ நீ என்ன கேட்ட? ரெஸ்ட் ஹவுஸ். ஆ காட்டறேன். ஏனங்க நாத்த குறல புடுங்குதே. கெஸ்ட் ஹவுஸ்க்கு செட் அடிச்சு வச்சிருக்காங்க. சரி, என் கெஸ்ட் ஹவுஸ் எங்க இருக்கு? வாங்க. ஆ அதாக்க. ஏன் மாடல தங்கி இருக்கே? வேணா அது மாத்திட்டு நாய்களா கட்டி வச்சிரோம். இங்க தங்கற பத்தி எனக்கு ஆச்சுமே இல்ல. ஏன்னா ஏசுலதரே இங்க தான் பிறந்தாரு. பல்ல கட்டி போடுவேன். ஏசு நாதர் உன்னோட கம்பேர் பண்ணாதரா? சரி ஓகே. நான் யூனிஃபார்ம் எடுத்தேன். யூனிஃபார்ம் குடுக்கு. இது மிலிட்டரியாடா? நான் யூனிஃபார்ம் இல்லாம வேலை செய்ய மாட்டேன். ஓ ஒன் மினிட். இந்தா இது கோமனா? ஏன் அது வேண்டாங்கறியா? இதுவா என்ற யூனிஃபார்ம்? இங்க வேலை செய்யறதுக்கு இதான் யூனிஃபார்ம். சரி ஓகே. நம்ம ரெண்டு பேரும் முக்கியமான விஷயம் பேசணும். எதை பத்தி? இந்திய பொருளாதாரத்தை பத்தியா? நோ நோ, எனக்கு மாச சம்பளம் என்ன? மாசம் 30 ரூபா. ஓகே. ஆனா ஒரு சின்ன சேஞ்ச், தினம் 1 ரூபா நான் எடுத்துக்குவேன். 1 ரூபா தானே, எடுத்துங்க. பாரு, ஒரு ரூம்மேட் எல்லாம் கூப்பிடுறாங்க, போய் செட்டில் ஆயிக்க. வாட் ஆர் யூ பியூட்டிஃபுல் லேடி, வாட் ஆர் யூ பியூட்டிஃபுல் சாட். ஆ ஃபோர், ஆ சிக்ஸர். அதே கண்ணு, அதே மூக்கு, அதே வாய், ஐயோ அதே கலர். அம்மா என்னமோ சொன்ன? என்ன சொன்ன? உங்களை மாதிரியே ஒரு புருஷ வேணும்னு என் கொல்ல தெய்வத்துக்கிட்ட வேணும். அதே மாதிரி நீங்க இருக்கீங்க, அதான் சொன்னேன். அம்மா யாரு உங்கள தெய்வம்? அதோ நான் உனக்கு வரப்புற கண்ணா இல்ல, பாட்டிய மூக்கு, பாட்டிய கண்ணா. டார்லிங், உன் ஸ்வீட் நேம் என்ன? மைசூர் பாக்கு. ஏண்டா அவே ஸ்வீட்டா இருந்த என்ன, காரமா இருந்த என்ன? வேலைக்கு சேர்ந்தன்னைக்கே ரவுசா, வேலை வேலைன்னு அலைவீங்க, வேலை கிடைச்சுன்னா லவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. போடா, டேங்க் வாடா. அது என்னது மூக்கு கீழ ரெண்டு ஈ ஓட்டி இருக்குது? ஈ இல்லங்க, வீரபரம்பர மீசை. பாத்து தும்புனா கீழ வந்துரு போகுது. பொம்பளை கிட்ட பேச மாதிரி மீசை வச்சிருக்க. போடா டார்லிங், தச்சாரையில் சந்திப்போம். ஏய் உனக்கு தனியா சொல்லணுமா? இங்க வா, போடி. அண்ணே நம்ம ராமசாமி வீடு எதுனே? என்னடா கேட்ட? நம்ம ராமசாமி வீடுனே. டேய் ராமசாமி என்ன பெரிய எம்எல்ஏவா எம்பி வாடா உடனே சொல்றதுக்கு? எந்த ராமசாமிடா? அந்த ஒத்தக்கால் ராமசாமி. அந்த கட்டக்கால் கூட போட்டிருப்பானே. அம்மா, அந்த பொய் கால் குதிரை கூட ஆடுவானே. ஸ்டாப், அவனுக்கு எத்தனை கால்ரா? ஒரு கால்னே. டேய் இனிமே காலை பத்தி பேசாதரா.
இன்ஜெக்ஷன் மூலமா கொடுத்துட்டு நீ தூணுக்கு பக்கத்துல இருந்து குழந்தை குடுக்கறேன்னு சொல்றியா? எனக்கு வெக்கமா இருக்குண்ணா. இங்க கூட இல்லங்க, நான் ஒரு பேச்சு சொன்னேன். பேச்சு காபி சாப்பிடறானு கூப்பிடலாம், குழந்தை குடுக்கலாம்னு பட்ற சொல்ல. இல்ல இல்ல, நீ கூடி வா. இல்ல திடீர்னு சொன்னே இப்படி ஒரு டைம் வரணும். மா மா சரி டி மா அங்கமா என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு சீக்கிரம் கண்ணால ஆவணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்க. சாமி கிட்ட வா. எதுவும் சாமி? இதான் அந்த குலதெய்வம். ஓ, இதான் குலதெய்வமா? இது இல்ல ஏன் வேண்டிக்கிற? அது நான் இருக்கல்ல. விடுயா, நான் ஒரு வீரமான ஆம்பளை தான் கண்ணால கட்டிப்பேன்னு சொல்லிருக்கேன்ல. சேம் சேம். என்னடா சாமி கூட வந்தீங்களா? ஏண்டா கோவிலுக்கு சாமி கூட வராம சிலந்திரடுவா வருவாங்க? டேய், இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், இன்னைக்கு ஒரு நாளாவது என்ன நிம்மதியா இருக்க கூடு. சரி, பிறந்த நாளா? மா மங்கம்மா, என்ன ஒரு வீரமான ஆம்பளை இல்லைன்னு சொன்னேன். ஆமா, அந்த ஆளு டே போட்டு கூப்பிடணும். ஆமா, ஒரு டே என்ன டே 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 டேன்னு கூப்பிடுறேன் பாரு. எப்படியா வந்து பாரு. அண்ணே கொஞ்சம் நில்லுங்கண்ணே. என்னடா உங்க பிறந்த நாளைக்கு என் மனசார வாழ்த்த போறேண்ணே. அப்படியா? டேய் கண்ணா, நீ நிஜமாவா சொல்ற? ஆமாண்ணே. வாழ்த்துறா. இங்கிலீஷ்ல பாடி வாழ்த்த போறேண்ணே. இங்கிலீஷ், இத்தாலி, ஊசி பாசி வைக்கிற பாச எல்லாத்திலயும் வாழ்த்துறா. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டே டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டே 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 டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. என்ன இங்கிலீஷ் டு யூ? எங்க இன்னும் இருக்க பாடு? ஹாப்பி பர்த்டே. அங்க என்ன சிக்னல்? அது சும்மாண்ணே. சும்மாடா, அங்க ஒண்ணு நடக்காதுன்னு எனக்கு தெரியும். என்ன டேன்னு சொல்லணும்? இல்ல சொல்லுவியா? இல்லண்ணே. இனிமே உன் வாழ்க்கையில வாயில இருந்து வர்ற வார்த்தை டேன்னே வரக்கூடாது. சரிண்ண. எந்த டேயும் வரக்கூடாது. சரிண்ணே, ஓடி போ, ஓடி போய் சாடி போறேன். லீவு? ஏண்டா? நீ சண்டே. நாளைக்கு மண்டே, நாளானிக்கு டியூஸ்டே, அதுக்கு அடுத்த வெட்ஸ்டே, அடுத்த ஃப்ரைடே. எனக்கு தவாலுங்க. இந்த வந்துட்டேன். கொண்டா போறாங்க. ஒரு செயின் போடுங்க. என்னது செயின்களா? ஆமாங்க. இதுக்கெல்லாம் நான் சரிபட்டு வராது, போட வேண்டிய ஆளை கூப்பிடுறேன். கருப்சாமண்ணே, கருப்சாமண்ணே. என்றா 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 என்றா? வாங்கண்ணே வாங்கண்ணே. வரண்டா 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 என்றா? தபால் வந்திருக்கு. ஏன் அது நீ வாங்க கூடாதா? அவன் கேக்கல, என்னால போட முடியாது. என்றா கேட்டா? அவன் கேளுங்க. என்றா? இந்தாங்க இத வாங்குறதுக்கு நான் வரணுமாக்கும். எனக்கு ஒரு செயின் போடுங்க. ஏண்டா இத்தனோட கடுதாசு கொடுத்து செயினும் மோதிரம் வாட்ச் வளையல் கேக்குறதுக்கு? இது மாமியார் வீடாடா, இந்த ஆள நீயே வச்சுக்கோ. ஏனுங்க நான் ஒரு கையெழுத்தானு கேட்டேன். என்றா கையெழுத்து? எப்படா நீ கையெழுத்து கேக்கலாம்? யார பாத்துறா நீ கையெழுத்து கேக்கலாம்? இதுக்கு நீ செயினே கேட்டுக்கலாம்டா. எனக்கு போஸ்ட் அடிச்சு போட்டீங்க. என்றா நீ போஸ்ட்? கலெக்டர் போஸ்டா, மந்திரி போஸ்டா? எனக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட். கையெழுத்து போடுதானுங்க? மறுபடியும் கேக்குறாண்டா. சரி போடுங்க, கையெழுத்து போடுங்க. எப்படா போடுறது? சரி அவனை போடுங்க. இருக்குங்க, சும்மா அடிச்சுட்டே இருக்கிறீங்க. கவர்மெண்ட் வேலைக்காரர் அடிச்சா செயலுக்குள்ள புடிச்சு போட்டு. அம்மா ஒண்ணு நான் தொடவே இல்லப்பா, நான் இங்கதான் நிக்கிறேன். என்னது? அவனையே கேளுங்க. நீங்களும் செயின் போடுவீங்களா? போடுவார். ஒரு பத்து பதினஞ்சு பவுனுக்கு வாங்கிட்டு போ. வீட்டு இருக்கிற டிவி காண எந்த திருநாய் திடீர் போச்சா? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஏ கொடுக்க அப்படியாங்க. டிவி ஒர்க் பண்ணுது பாரு, நல்லா ஒர்க் பண்ணு. டேய் நீ என்ன பரம்பரை? கட்டப்பொம்மன் பரம்பரங்கோ. போய் சொல்லாத, நீ குட்டப்பொம்மன் பரம்பரை. எனக்கு டிவி கேள்வி கேக்குது, நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் நேருக்கு நேர் நிலச்சி. இப்ப இங்கிலீஷ்ல ஈஸ் வரும் பாரு. Yes, this is no good. Ho, 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 gents, ho, ladies, ho, 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 ஏ பாசா பாரு, பாசா பாரு, பட்டா கத்தி பாசா பாரு, பாரு பாரு, பாசா பாரு, பாசா பாரு. எப்படி டிவியில வந்தது ஆச்சரியமா இருக்குமே? படாங்கய்யா படாங்க. என்னடா அது? சன் டிவி காமிச்சுட்டு இருக்கேன். என்னது சன் டிவியா? எப்படி அது? என்ன சன்? இது என்ன டிவி? அதான் சன் டிவி காமிச்சுட்டு இருக்கேன்.
ராத்திரில என்ன காட்டுவேன் ஸ்டார்டிகன் பண்ண ரவணா எத்தனை நாளைக்கு நீ இந்த கிரீம் மைண்ட் வச்சு ஏமாத்தி பொழச்சிட்டு இருப்ப நீ ஏற்கனவே டிவி மேல கலர் பாட்டில வச்சு கலர் டிவின்னு சொன்னவன் என்னடே அது எப்படி கரண்ட் இல்லாம உனக்கு டிவி தெரியுது அது எங்க போல அறிவாளி தானே தெரியும் நீ அறிவாளி அவ அறிவாளி ஏண்டா வாடு வர ராஸ்கல் இன்ன 5 நிமிஷத்துல டிவி எடுத்து போய் உள்ள வைக்கணும் பிச்சு போடும் பிச்சு டார்லிங் மங்கம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்க பாயா நீ எல்லாம் ராம்லையா மங்கம்மா அவசரப்பட்டு அந்த முடிவு எடுத்துறாத இந்த வீரமான மீசைய பார்த்தா அப்படி சொல்ற பின்னனியா அந்தால உன அடி அடி அடிக்கிறா நீ வாங்கிட்டு சும்மா இருக்கியே தட் இஸ் ஃபேட் கிட பாரியா நீ என்னக்கு அந்தால அடிக்கறியோ அன்னைக்கு தான் நான் உன கல்யாணம் பண்ணிக்குவேன் ஹ அடிக்கிற சமயம் பார்த்து பிச்சு புடம் பிச்சு டேய் டிவி கொண்டு வந்து வச்சியா நான் விக்கிறேன் என்ன விக்கறியா இல்ல வைக்கிறேன் தூங்குறியா மங்கம்மாவ கல்யாணம் பண்ணும்னா உன்னை அடிக்கணும் நீ முடிச்சு கட்டும் போது அடிக்க முடியல இப்ப போட்டுறேன் நாலு போட்டா த்ரூ டிக்கெட் எட்டு போட்டா மண்ண போட்டே தூங்கலாம் டிஸ்டர்ப் பண்ணாத உள்ள போய் தூங்க அண்ணே நீங்க தூங்க நான் காவலுக்கு இருக்கேன் டேய் நீ யாரு என்ன கோலம் கோத்திரம் எல்லாம் தெரியும்டா நான் தூங்குறதுக்கு அப்புறம் கட்டையில அடி சாகடிக்கலாம்னு பாக்குறியா நான் கொள்ளுவனா ஒரே ஊருக்கார உங்க தம்பி மாதிரி தம்பியோட யான் படைக்கு அஞ்சான் நான் அஞ்சறதே தம்பிக்காக தான் உன்ன நான் நம்ப மாட்டேன் இனிமே டெய்லி நீ வெளியே படுக்கிற நான் உள்ள படுக்கிறேன் ஓகே ஓகே சரி படுத்து போய் வித்துறாத தப்பிச்சிட்டவனே எவனோ கரும்பத்தில் ஓடா புடிங்க என்ன வயலுக்கு போயிட்டு வரீங்களா இல்ல ஜெயிலுக்கு போயிட்டு வர்றேன் தமாஸ் பண்ணாதீங்க என்ன இந்த கரும்பு புடிங்க நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா பாக்குறதுக்கு பட்டினத்தாறு மாதிரி இருப்பேன் அதுல என்ன உடம்புக்கு நல்லது அப்ப உடம்புன்னு வச்சு தேய்ச்சுக்க கடிச்சு சாப்பிட்டா பல்லுக்கு நல்லது ஏண்டா கரும்ப கடிச்சு சாப்பிடாம நக்கியாடா சாப்பிடுவாங்க இத சாப்பிடுங்க நான் சாப்பிட போறேன் எங்க போற இதுக்கு தானே வச்சா போட உண்ணாக்கு போய பையனுக்கு நம்ம மேல ரொம்ப அக்கறை தான் மாமங்கம்மா உன்னை கட்டணும்னா அந்த ஆள் அடிக்கணும்னு சொன்ன இல்ல ஆமா நாலு பேரை செட் பண்ணிருக்கேன் அங்க வரேன் யாரோ திருட்டு போய் கரும்பு ஓடிச்சு போயிட்டான்னு சொன்னாங்க என்ன பார்த்தா திருட்டு போய் மாதிரி தெரியுதா ஒண்ணும் இல்லைங்க நாலு கரும்பு ஓடிச்சுட்டு வந்து தட்டு வேண்டாம் போகடா போகடா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்ட காலம்லாம் உன் கைய பிடிக்கணும்னா அந்த ஆள் அடிக்கணும் அவ்வளவுதானே என்னடா பாத்துட்டு நிக்கிறேன் அட்ரா அட்ரா என்ன அடிக்கத்தானே வந்த அட்ரா என்ன மன்னிச்சிருங்கண்ணே இந்த ஜென்மம் இல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தானோ நான் உங்களை அடிக்க கூடாது நீங்க தான் என்ன அடிக்கணும் மங்கமா கட்டணும்னா வேற வழி இல்ல எந்திரா என்ன அடிச்சாதான் உன்னை கட்டிக்கவே நான் சொன்னானா ஆமண்ணே இப்படி ஒரு பொண்ணு நாட்டுக்கு தேவையா ஆமண்ணே உன் வீட்டுக்கு தேவையா ஆமண்ணே என்ன ஓமண்ணே டேய் உன்னை எல்லாம் திருத்தவே முடியாதுடா என்ன இப்ப நீ அவளை கட்டிக்கணும் எங்க வா அந்தா ஏ கொங்கு மங்கனே ஏ மங்கே இங்க வா இவன் வீரனான்னு நீ சோதனை போடுறியா ஆமா அதுக்கு நீ இவனை ஒரு புலிகட்ட புடிச்சு கொடுத்துருக்கணும் அண்ணே இல்ல ஒரு சோரி நாய் கட்டி இவனை புடிச்சு கொடுத்துருக்கணும் வேண்டாம் இல்ல கல்ல கட்டிட்டு இவனை நீ கிணத்துல குதிக்க சொல்லிருக்கணும் இல்ல கரண்ட் கம்பி புடிச்சிட்டு இவனை தொங்க சொல்லிருக்கணும்
அதையெல்லாம் உண்டு சும்மா கரும்பு தின்னுட்டு இருந்த என்ன அடிக்க சொல்றாங்க என்னங்க நியாயம் என்னை மன்னிச்சிருங்க மன்னிக்கிறேன் வாடா அந்த பக்கம் பையன் நல்ல பையன் தான் என்ன பத்தி நல்லா சொல்லுங்க சொல்றேன் கட்டில புருஷன் தான் நம்பி கட்டில படுக்கும் போது காதலையும் கழுத்திலையும் மாட்டிட்டு படுக்காத காலையில எழுந்திரிச்சு பாத்தீங்கன்னா காதலையும் இருக்காது இந்த காலி பையில இருக்க மாட்டான் மத்தபடி நல்ல பையன் கைய கொடுறான் அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து மின்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே தண்ணி சாமி வரப்போறாருல்ல இனிமே நம்ம ஊர்ல தண்ணி பஞ்சமே வராது அவர் தான் நிறைய பணம் கேட்பாராமல்ல அதுல என்னையா தப்பு அவர் கை காட்டின இடத்துல கேள்வி பண்ணா தண்ணி பெருக்கெடுத்து ஓடுதாம அதோ தண்ணி சாமி முதல்ல கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க அது இருந்தா நாங்க எங்க உங்களை கூப்பிடுறோம் அதுவே இல்லையா அவ்வளவு வறண்டு போச்சா பணமாவது வச்சிருக்கீங்களா இல்லையா என்னையா பெருமாள் கோயில பிச்சை எடுத்த மாதிரி இருக்கு ஊரே வறண்டு போய் கிடக்குன நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்து கொண்டாந்த காசு நீங்க தண்ணி இருக்கிற இடத்த பார்த்து சொன்னாதான் உண்டு சொல்றேன் எங்க இந்த நீரோட்டம் இனிமே உங்களுக்கு ஓட்டம் தான் இந்த இடத்துல தான் நீரோட்டம் இருக்கு இங்க தோண்டுங்க தண்ணி ரொம்ப வரும் நீ சொன்ன மாதிரியே தோன்றோம் ஆனா இந்த குடிக்கலே மட்டும் உன போத்திடுவோம் ஏன் நீரோட்டம் ஆயாயுது இந்த தேரோட்டம் ஆயாயுது அங்க பாரியா ஐயா தண்ணி காமிக்கிறேன் தண்ணி காமிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஊருக்கே தண்ணி காமிச்சியா காசு போனா போது புள்ள குட்டியோட எங்களை பத்து மைல் ஓட விட்டியே இது உனக்கே நல்லா இருக்கா நல்லா இல்லதாமா அது ஏன் மிஸ்டேக் இல்லைங்கம்மா இந்த நீரோட்டம் காட்டுற குச்சி இல்லைங்க அது தப்பா போச்சுங்க வேற குச்சி வாங்கிட்டு வந்து அப்புறம் நம்ம ஓடலாம் வாங்க குச்சியெல்லாம் ஓடிட்டு வாங்க இனிமே குச்சி கையில கொடுவே கூடாது மகமாயி வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தவனே வெளியில விட்ட உடனே வெறி பிடிச்சவன் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கான் போல இருக்கு இவ்வளவு நேரம் ஆகி ஆளை காணுமே எந்த வம்ப விலைக்கு வாங்கிட்டு வர போறானோ முத்து முத்து எப்பா என்னப்பா இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி வந்திருக்கிற கரெக்டாத்தா அது எப்படி உனக்கு முதல்ல தெரிஞ்சது ஐயோ முத்து வேலை என்னப்பா சொல்ற நான் தோட்டத்துல வேலையை முடிச்சுட்டு வேளாண் மலையை சுடுகாட்டு வழியா வண்டி எடுத்து வந்துட்டு இருந்தா அப்ப திடீர்னு என்னது அப்போ நீ பேய நேர்லயே பாத்தியா ஆமாத்தா வெள்ளவளேன்னு ஒரு புடவை கட்டிட்டு விஷயம் இருக்காதா வேதனை தாங்க முடியாம அந்த 16 வயது நிறைய பருவம் பங்க பாலும் கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணி கிச்சி கிச்சி கிச்சா முத்துவேலு என்னடா எல்லாத்தையும் நேர்லயே பார்த்த மாதிரி கேக்குற நான் சொல்லாத்தா வேளாம்பாளைய சுடுகாட்டுல என்ன பார்த்து அண்ணக்கிளி சொன்ன கதை அடி பாவி அண்ணக்கிளி உன் கூட செத்தவங்க எத்தனையோ பேர் இருக்கும்போது நீ கதை சொல்றதுக்கு என் பேரன்தானா கிடைச்சா எந்திரி அவளை நான் ஒரு கை பாத்துறேன் அண்ணக்கிளியாவது வெட்டுக்கிளியாவது விபூதி எடுத்து நான் அடிக்கிற அடியில வெள்ளச்சீலையெல்லாம் சிரிச்சுக்கிட்டு ஓடிய வேண்டாம் என்னடா விளக்கெல்லாம் அணைஞ்சு போச்சே வேலையாத்த இருக்கும் அண்ணக்கிளியா இப்ப என்னடா பண்றது
வீட்ல என்ன சமையல் பண்ணி வச்சிருக்கேன்? உனக்காக கோழி எடுத்து குழம்பு வச்சிருக்கேன். அது அண்ணக்களுக்கு படைச்சு இப்போதைக்கு சமாளிச்சுக்கோ. நாளைக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். நல்லா இருக்கியா கங்கம்மா? இருக்கேன் அண்ணக்களே. சொல்லுங்க மாமா. ஐயையா, என்னடா பேய் முறையவே மாத்துது. அண்ணக்கிளி, இவன் உனக்கு மாம இல்ல, பேரன். பேரனை கொஞ்சம் மாதிரி ஐன்னு சொல்லு. லுலு ஆயி. சரி, வரலைன்னா விட்டுடு, சொந்தக்கார பையா போயிட்ட. பெருந்தோம்பலுக்கு பேர் போன குடும்பம் நம்ம குடும்பம். அந்த பைய நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க. பின்ன என்னடா உட்கார வச்சு ஒரு டம்ளர் ரத்தமா குடுக்க முடியும்? சாப்பிட சொல்லாதா. அதுவே எடுத்துக்கிடும் போல இருக்குடா. தினமும் இதே மாதிரி கோழி அடிச்சு சமைச்சு வைங்க, நான் வந்து எடுத்துட்டு போறேன். தினம் கோழியா? என்னடா இவ தினம் கோழி அடிச்சு குழம்பு வைக்க சொல்லிட்டு போறா? பேய்க்கு விருதங்கிறதும் கிடையாதா? ஐயோ, நான் செத்தேன். வா தண்ணி சாமி, உட்காரு உட்காரு. எங்க ரெண்டு நாள் ஆலய காண? இந்த காங்கேயிக்கு பக்கத்துல மொரட்டூர்ல ரொம்ப நாளா தண்ணி பஞ்சமா. காலை புடிச்சு கெஞ்சி கூப்பிட்டாங்க. நானும் போனா போதும் போய் இடத்த காட்டினேன். ஆனா பத்தடிதான் தோண்டி இருப்பாங்க. வந்ததே குப்புக்குன்னு ஒரு ஊத்து. ஆட ஊரையும் அடிச்சுட்டு போற மாதிரி ஒரு வெள்ளம். ஜனங்கெல்லாம் வந்து என்ன கட்டி புடிச்சுட்டாங்க. இல்லையே, கட்டி வச்சு வச்சா சொன்னாங்க. உனக்கு எப்படா தெரியும்? நான் வந்திருந்தேன். எதுக்கு பொறுக்கிறதுக்கா? இல்ல சொல்ற, இந்த லவ் டெல்லாம் கிட்ட வச்சுக்காத. மூச்சை புடிச்ச அமைக்கியே கொண்டுடுவேன். இவங்க அப்பா அம்மா எல்லாரும் ஆனாரு. ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு கொடுங்க, நான் கிட்ட வந்து கேட்டாங்க. ஆனா ஆத்தாக்கு தெரியாம இங்க தோட்டத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இவங்களுக்கு வேலை கொடுக்கலாமா வேண்டாமா? வேண்டாம்னா நீ வெளியே அனுப்பிச்சிருவியா? வெயில்ல லோலோன்னு அலைஞ்சு கூட்டி வந்திருக்கேன். இந்த லவுட்டு தானே வேண்டாங்கிறது? அப்பா அம்மா இல்லாத அனாதையா? ஆமாங்க. நினைச்சா என்ன? உன் கை எங்கிட்ட இருக்கட்டுமே. அதுக்கு எங்கிட்ட எடுத்துட்டு போட்டு விரல வைக்கவே விட மாட்டேங்கிறாயா? நகத்தை கடிச்சு மேல தூக்கினாதான் உண்டு. நோ, பேசுறது சீக்கிரம் பேசியா? ஏம்மா இதுக்கா இவ்வளவு லேட்டு? உனக்கு என்ன வேலை தெரியும்? இவ்வளவு பேர் இருக்காங்க, யார் என்ன வேலை சொல்லி கொடுத்தாலும் அதை நான் செய்யறேங்க. ரெடியா இருப்பீங்க போல இருக்கு. நான் ரெடியா தான் இருக்கேன். வாங்க போய் உட ஓட்டலாம். தண்ணிசாமி, குறுக்க வரல கொண்டுடுவேன். நீ வாமா, நான் களை எடுக்க சொல்லி தரேன். உன் தலை எடுத்துருவேன். தண்ணிசாமி, தகராறு பண்ணாதே. சும்மா சும்மா இருப்பா. இந்த தோட்டத்துக்கு ஏ சொந்தக்காரன் தான். இப்ப பேச்சையே நிறுத்திட்டியா? பாட்டு தானா? இல்ல தண்ணிசாமி, எனக்கு என்னமோ தெரியல, இந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு இனம் புரியாத சீக்கு வந்துருச்சா? சீக்கு இல்ல, சிக்கிக்கிச்சு. அப்ப தொண்டைக்குள்ள வேலை விட்டு நோண்டு. நான் தான கத்து கொடுக்கணும். வேண்டா, இந்த வேலையை வாங்கிட்டு மொத்த தோட்டத்தை நீ வித்துருவேன். வித்தாலும் பரவாயில்ல, செத்தாலும். அடிக்கு மொழி வேறையா? ஆமா. என்ன அது, மாதா கோயில் கூட்டி போற மாதிரி இப்படி கூட்டி போறான்? இப்படி கூட்டிட்டு போய் என்ன செய்ய போறான்? இதுக்கு பேர் தாங்க மண்வெட்டி. 16 நூற்றாண்டுல மஞ்சக்கோணாம்பாளையத்துல கருப்புசாமி கவுண்டர் ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. இதை கண்டுபிடிச்ச அன்னைக்கே சின்ன வீட்டு தகராறு வந்து அவர் பொண்டாட்டி இந்த மண்வெட்டியாலேயே அவர் ஒரே போடா போட்டு கொண்டு போட்டாருங்க. புடிங்க. இதை வச்சு நான் என்ன பண்றது? என்ன வேணாலும் பண்ணலாங்க. புடிங்க பண்ணலாங்க. அப்பா அம்மா, பாத்தீங்களா, நீங்க விவசாயம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன மரம் இல்லாமே அழிஞ்சு வந்துருச்சு. நீ குச்சியே இல்லாம படி வாங்க போற. சாப்பிடுங்க. என் மேல உனக்கு எவ்வளவு பிரியம் பங்க? என்னையா நீ எது கிடைச்சாலும் தடவற? உனக்கு இல்ல, அவங்களுக்கு. அவங்க தான் களைச்சு போயிருப்பாங்க. வேண்டாங்க, எனக்கு களைப்பு முக்கியம் இல்ல, உழைப்பு தான் முக்கியம். என்னங்க இது, ஆளாளு கடுக்கு மூடி பேசுறீங்க? இங்க கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு. நான் அப்படி போய் விவசாயம் பண்ணவா? ஏன்பா, நான் ஒரு ஆள் ஒரு கூட்டமா தெரியுறனா? கூட்டத்தில் நாலு பேர் நாலு பேர் தான் பேசுவாங்க. நம்ம அங்க போலாம். விவசாயம் புதுமையான விவசாயமா இருக்கு. அவன் ஏக்கர் கணக்கில் தான் சொல்லி கொடுப்பான். இவன் இன்ச்சு பை இன்ச்சா சொல்லி கொடுக்கறானே. இவன் தோப்ப விக்கிறது உறுதி. என்னங்க என்னங்க, ஆட்ட தோட்டத்துக்கு வந்துட்டாங்க. ஐயோ, வா தண்ணி தொட்டிக்குள்ள ஒழிஞ்சுக்கலாம். விவசாயமா நீ பண்ற? பண்ணுவ பண்ணுவ, பூடுங்கடா. ஹம்ம்
அந்த அளவுக்கா சுமந்திராலயா உங்க காதல் இவ்வளவு வாரத்துக்கு போயிருச்சா தப்பா நினைக்காத தனிசாமி திடீர்னு ஆத்தா வந்துட்டாங்க அதனாலதான் தொட்டிக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டோம் இவ்வளவு பெரிய தோட்டத்துல உனக்கு ஒளியறதுக்கு வேற இடமே கிடையாதா தொட்டிதான் கிடைச்சதா ஒளிஞ்சுக்கலாமா முத்துவேலு ஆசைப்பட்டவளை நினைச்சுக்கிட்டு இப்படி மதக்க வந்த பொம்பளை மாதிரி உட்கார்ந்துகிட்டே இருந்தா எப்படிப்பா அவளை கரும்பு காட்டுக்கோ கம்பம் காட்டுக்கோ கூட்டிட்டு போய் மங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு அப்படின்னு வேட்டிய வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஆடுனா தானே குஷியா இருக்கும் கிராமத்தான வேட்டியை வரிஞ்சுக்கிட்டு ஆனும் சட்டமா என்ன என் கற்பனையே பேர அப்பா இதுவரைக்கும் திருட்டு ரயில் ஏறித்தான் போயிருக்காங்க திருட்டு பஸ் ஏறி போறாங்கறத கண்டுபிடிச்சது தமிழ்நாட்டிலே முதல் ஆள் நான் தான் யார் சொன்னது பஸ் கண்டுபிடிச்ச காலத்துல இருந்து எங்க பாரம்பரிய டிக்கெட் எடுத்தது இல்ல யார் அது கண்ணு கூசுற அளவுக்கு கருப்பா ஒரு கலர்ல என் பேரு மானஸ்த என்னது மானஸ்தனா டேய் போற பஸ்ல போறோங்கற தைரியத்துல என்ன பேர் வேணாலும் சொல்ல நினைச்சிட்டியா உன்ன பேரை சொல்ல இல்லனா ஓடி தள்ளி விட்டுருவேன் அட நிஜம்தாங்க என் தங்கச்சி அழகுமணிக்கு கோட்டையூர் ஜமீல்ல மாப்பிள்ள பார்த்து வரேன் என்னது உன் தங்கச்சி பேரு அழகுமணியா அவளுக்கு கோட்டையூர் ஜமீல்ல மாப்பிள்ள பாத்தியா இது என்ன நம்ப சொல்றியா நீங்க நம்பினா நம்புங்க நம்பாட போங்க இங்க பாருங்க இதான் என் தகச்சி மகாராணி மாதிரி என் தகச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிளைய கட்டி கொடுக்க வேண்டியது இந்த அண்ணனோட கடமை இல்லையா கடமை தான் ஆனா உங்க தங்கச்சி கலருக்கு உங்க கலருக்கு நிறைய டிஃபரண்ட் இருக்குங்களே நான் எங்க அப்பா கலருங்க என் தங்கச்சி அம்மா கலருங்க அம்மா வெஸ்ட் ஜெர்மன் நல்ல விலையே இருப்பாங்க எங்க அப்பா இரண்டு அப்பிரிக்கா நான் அப்படிதான் இருப்பேன் ஓ நீங்க ஒரு அசிங்கமான கிராஸா அது சரி உங்க அப்பா அம்மா உயிரோடு இருக்காங்களா இல்லங்க செத்து போயிட்டாங்க தப்பிச்சுட்டாங்க தாட்சியே இல்லாத ஒரு தங்கச்சி போட்டோ வச்சுட்டு பஸ் பஸ் அலையிறான் அப்புறம் உங்க தங்கச்சிக்கு ஜமீன்ல மாப்பிள்ள பேசி முடிச்சிட்டீங்களா ஜமீன்ல பணம் இருக்கலாம் ஆனா மூஞ்சி இல்லையே மூஞ்சி இல்லாம பின்ன ஜமீன் முண்டத்தோட தெரியுறா நான் எதிர்பார்க்கற மூஞ்சி இல்லையே நீங்க எந்த மாதிரி மூஞ்சி எதிர்பார்க்கறீங்க நீங்க பஸ்ல டிக்கெட்டே எடுக்கலனாலும் உங்க பர்சனாலிட்டியே வேற என் தங்கச்சி உங்களுக்கே கொடுக்கலாம் இருக்கேன் ஐயோ மாப்ள இந்த கொலை சாப்பிடுங்க இது உங்களதா என்னது இல்ல நான் தான் பஸ் டிக்கெட் எடுக்க வக்கீல் எல்லாம் வந்துட்டு இருக்கேன் எல்லாம் கீழ இருக்காங்க மாங்கா மாட்டேங்குது அவங்களுக்கு தான் சாப்பிடுங்க ஐயோ நான் குளிக்காம சாப்பிட மாட்டேன் ஆனா நான் கூட தான் குளிக்கல பஸ்ல தேங்காய் இருக்கு குளிக்கிறதுக்கு மழை பெஞ்சு நனைஞ்சா தான் உண்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க அப்ப சட்டை வந்துக்கலாமா சார் நிறைய மடையில சட்டை இருக்கு எடுத்து போடுங்க என் கலருக்கு இதெல்லாம் மேட்ச் ஆகாது உங்களுக்கு மாத்திக்கிறேன் மாப்ள உங்க தங்கச்சி என்ன கட்டி கொடுத்தீங்கன்னா என் கண்ணை போல பாத்துக்குவேன் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் என்ன கேட்ட ஏறறீங்க நான் மோத மோதனு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அன்னைக்கு பார்த்து பள்ளிக்கூடம் தொப்புடி இடிஞ்சு போச்சு அவசகரமா இருக்குன்னு எங்க அப்பச்சி பள்ளிக்கூடத்துக்கு நான் அனுப்பல சரி விடுங்க மன்னிச்சிட்டேன் ஒரு 5000 ரூபாய் பணம் இருந்தா என் தங்கச்சி கட்டி கொடுத்துருவேன் அதுக்கு எனக்கு தாராளமா கொடுத்துட போகுது இன்னைக்கே நம்ம பாக்குறதுல மாத்திக்கலாம் குடி பாலக்காட்டு ஐயர் விபதிக்கெல்லாம் அசிய மாட்டா போல இருக்கு பகல்லே வந்து ஆட்டம் போட ஆரம்பிச்சுட்டாளே இந்த பேய நான் எப்படி விரட்டுவேன் என்ன பண்ணுவேன் அடே தண்ணிசாமி நீயா ஏண்டா நானே பயத்துல நடுங்கி போயிருக்கிறேன் நீ வேற சத்தம் இல்லாம வந்து ஏண்டா சொல்ற இவருதான் மானஸ்தன் வணக்கம் மானஸ்தனா மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க சரி இப்ப இவருக்கு என்ன இவரோட தங்கச்சி அழகு மணிய நான் கல்யாணம் கட்டிக்கு போறேன் ஏப்பா இவர் தங்கச்சி அழகு மணி நான் நம்பணுமா அதா அந்த குடும்பத்திலே இவர் ஒருத்தர் தான் தப்பா போறது இவர் தங்கச்சி அழகு மணி அழகோ அழகு நானே போட்டோ பார்த்தா முடி பண்ண இப்ப எங்க வந்த அந்த பொண்ண நான் கட்டிக்கலாம் இருக்கேன் அதுக்கு நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும் கால் அடிக்கணுமா மாப்பிள ஒரு 10 நாள் என் கூட தங்கறாரு தங்கட்டும் அந்த உங்க வீடு இருக்குல்ல அதுக்கு எதிரில் ஒரு வீடு இருக்குல்ல அதை எனக்கு கொடுங்க நாங்க ரெண்டு பேரும் தங்கிறோம் தண்ணி சாமி இங்க வா சத்தம் போட்டு பேசாத ஏன்டா கத்துற மெதுவா பேசு நீ கேட்டியே அந்த வீட்டுக்கு இப்பதான் புதுசா பேய் ஒண்ணு குடி அதனால 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ பணம் வேணாலும் கொடுத்துறேன் எப்படியாவது அந்த பேய் அங்க இருந்து விரட்டிட்டு நீ ஏ குடி இருந்துக்க அந்த வீடு எனக்கு வேணாம் நான் பேசாம சுடுகாட்டுல வீடு பாத்துக்கிறேன் ஏண்டா நீ வேற விசில் அடிச்சு பயமுறுத்துற மச்சான் கூப்பிடுற போ நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ வீட்டுல இருக்கிறத ஓட்டிட்டு பணத்தை வாங்கி ஏட்ட குடுக்குறீங்க
ஓட்டுறதுக்கு அது என்ன ஆடா மாடாடா பேயிடா மை சிஸ்டர் மண்டே எஸ் போய் ஓட்டுங்க போங்க ஏண்டா இப்பவே கொட்டடிச்சு என்ன பயமுறுத்துற இந்த பாரு நல்லா கேட்டுக்க இந்த நடு ராத்திரியில முதல்ல சலங்க சத்தம் மட்டும் கேக்கும் காத்துல சட்டையெல்லாம் பறக்கும் அப்புறமா தான் அந்த அன்னக்கிளி பேய் வருவா பின்னாலேயே மந்திரிச்சு விட்ட மாதிரி என் பேர முத்துவேலும் வருவான் பொம்பளையா இருந்தா போதுமே பேயா இருந்தாலும் உன் பேரை பின்னாலேயே சுத்துவானே அவனை விடுற என்னடா இப்படி வந்துடுற பயமா இருக்கு இது பேயும் இல்ல பிசாசும் இல்ல உன் பேரனோட செட்டப் என்னப்பு ஏண்டா குழவி கல்ல கால்ல போட்டு மாதிரி இந்த மீது மிதிச்ச அந்த பொண்ணை பேயல்னு சொல்லி கிளவிட்டு இருந்த வரப்பணத்தை கெடுத்து விட்டிய இவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தா என் சிஸ்டர் உனக்கு எப்படியா கொடுக்கறதே மாப்பிள போச்சுக்காதீங்க இந்த பேய் போனா போட்டு குடுகாட்டுல இன்னும் எத்தனையோ பேய்கள் இருக்கு அத ஓட்டியாவது உங்களுக்கு நான் காசை கொடுத்துறேன் ஆனா உங்க தங்கச்சி மட்டும் கட்டி வச்சிருக்க மாப்பிள அங்க ஓட்டினா பணம் வராது எலும்பு கூடுதா வரும் வந்த இடத்து வாயில குத்திக்கிடா இருப்பாடா இருப்பா அவன் மட்டுமா பேய வேஷப்பட்டா நீ தானே இத்தனை நாள் பேரன வேஷப்பட்டிருக்க இல்லாதா நான் தோட்டத்துல வேலையை முடிச்சு வந்துட்டு இருந்தா இந்த அன்னக்கிளி பை வந்து திடீர்னு முன்னாடி குறிச்சிருச்சு குத்திச்சிருச்சா குதிக்கட்டும் டேய் தண்ணிசாமி குட் மார்னிங் நீ எப்ப தண்ணிசாமி வந்த நாங்க வந்து 30 வருஷத்துக்கு மேல ஆகுது முத்துவேலே சும்மா சொல்லக்கூடாதுப்பா நான் 100 மில்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன் நைட் ஷிப்ட் டே ஷிப்ட்னு நீ அதையும் தாண்டி ஓவர் டைம் போட்டு லவ் பண்ற முத ஆளு நீ தான்ப்பா ஆனா இந்த பொண்ணை சும்மா சொல்லக்கூடாது சளைக்காம உனக்கு ஈடு கொடுத்து லவ் பண்ணுதே அடே இது பொண்ணுடா பேய் இத பேய் பேய்க்கு தரையில கால் பண்ண கூடாதே இது தர பேய்ப்பா இல்ல இது நுர பேய் யோ கடையில என்ன இருக்கு டீ கடையில என்ன இருக்கும் டீ தான் இருக்கும் என்னுடைய தகுதிக்கு டீ சாப்பிடலாமா ஐயா பாதங்க இருக்கா அதெல்லாம் இல்ல சரி அட்லீஸ்ட் போனிட்டாவது கூடு என்கிட்ட காச வாங்கிட்டு ஏமாத்திட்டு உனக்கு போன் விட்டவா கேக்குது ஒரே அடியில் உனக்கு போன் மானசன ஒண்ணும் செஞ்சிடாதீங்க அடச்சே இவனா மானசன் மானம் கேட்ட நாய் சார் இவன் தங்கச்சி எனக்கு கட்டி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு என்ன ஏமாத்திட்டான் அந்த பொண்ணை நினைச்சு நான் ஓடா தேஞ்சிட்டேன் சார் என்னது இவன் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா உனக்கே ஏன் வயித்தறிச்சில் ஒரு அழகான பொண்ணை நான் கட்டிக்கிறது உனக்கு என்னைய பொறாம இங்க பார் கட்டினா இவன் தங்கச்சி தான் நான் கட்டிக்குவேன் இல்லன்னா இவனை வெட்டி போட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் ஆமா இவன் தங்கச்சியை நேர பாத்துருக்கியா ஏன் இதயத்திலேயே வச்சிருக்கேன் அப்படியா நீ என்னப்பா சொல்ற நான் கட்டி கொடுத்துருவோம் மாமா ஆனா மூஞ்சிதான் சரியில்லை அப்படி போடுவோம் நாய இது காசு வாங்குறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கா அன்னைக்கு ஜமீன் மூஞ்சி விட உங்க மூஞ்சி நல்லா இருக்குன்னு சொன்னா இல்லையா ஐயா நீங்க எல்லாம் வாழ்க்கையில பெரியவங்க எத்தனையோ கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பீங்க இந்த காதலை நிறைவேற்றி கல்யாணமா பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க சரி மானசனுடைய தங்கச்சிக்கு உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு எங்களை சேர்ந்து இப்பதாங்க நீங்க பெரிய 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 மனசாயிட்டீங்க அப்பளே கல்யாண வேலையில கவனிக்கணும் கொஞ்சம் கைய விட்டுறீங்களா அந்த எஸ்கே பாக்குற வேலை இனிமே நடக்காது வா ரெண்டு பேரும் கவனிக்கலாம் ஐயோ சுத்தி நிக்கிறவங்க மூஞ்சியே சரியில்லை போட்டோவையும் இந்த பார்வை பாக்குறாங்களே பொண்ணு கிடைச்சா விடுவானுங்களா சீக்கிரமா தாரியை கட்டி ஓட்டிட்டு போயிடணும் தங்கச்சி அத பத்தியா மாப்பிள்ள உனக்கா காத்துக்கிட்டு இருக்காரு வாமா உங்க அழகு மணி வந்திருக்கு பாக்குறீங்களா பொண்ண கேட்டா தும்பிக்கை இல்லாத ஒரு யாரை கூட்டு உட்கார வச்சிருக்கீங்க நீ அன்னைக்கு அவ்வளவு தூரம் அடம் குடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அழகு மணி இவதான் மாரஸ்தோட தங்கச்சி இதுக்கு பேர் அழகுமணி அவன் மாரஸ்தா கட்டி இடுப்பு மேல மிதிச்சு விடுவான் இந்த பாருங்க
முகூர்த்த நேரம் தவறுது, முதல்ல தாலி கட்டுங்க அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் எப்படியா பேசுறது? இது கழுத்துல தாலியை கட்டினா பேச்சே வராதடா. இந்த படத்தை பாருங்க ஐயா. ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? நீ சினிமாவே பார்த்தது இல்லையா? இல்லையே, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் முத வாட்டியா ஒரு சினிமா பாக்கலாம்னு நினைச்சிருந்தேன். என் ஆசையில படுவாவி மண்ணை போட்டான் ஐயா. இந்த போட்டோ சினிமா நடிகை ஸ்ரீதேவியோட படம். எது? சினிமா நடிகை ஸ்ரீதேவியா? ஆமா. இத மானத்தை உங்ககிட்ட கொடுத்தான்னு சொல்றியே, எப்படியா நம்புறது? டேய் வாய் திறந்த, உள்ள கை விட்டு நாக்க புடிஞ்சு வெளியே எடுத்துட்டான். ஏண்டா அப்ப நான் போய் பேசுறேன்னா? டேய் இந்த படத்தை நீ என்கிட்ட காட்டல போட்டவா? நான் பார்த்ததே இல்லையே. நோ போய் சொல்றாங்க. இப்ப நீங்க தான் வீட்டுக்கு வந்து இந்த பொண்ணை புடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. யாரு இந்த கருமத்தை நான் புடிச்சிருக்கேன்னு சொல்லுங்க. பாய்க்குறீங்க பாய்ஞ்சா பிள்ள பாயாசமா? அதுக்கு நான் பாலியால் குடிச்சிட்டு போயிருப்பேன்டா. நோ இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு நான் தாலி கட்டுறீங்க. அப்ப என் தங்கச்சியோட கதையே? யோ என்ன விளாடுறியா? ஒரு அடி எடுத்து வச்சா கால வெட்டி விடுவான். முதல்ல தாலி கட்டியா? ஐயா உங்களுக்கு எல்லாம் இதுமே இல்லையா? நீங்கள அக்கா தங்கச்சியோட பொறந்திருப்பீங்க, அண்ணன் தம்பியோட பொறந்திருப்பீங்க. என் வாழ்க்கையை பறியாக்கிறாதீங்க ஐயா. அது மூஞ்சியை பாருங்க ஐயா, ஹோட்டல்ல வர சொல்ற சட்டி மாதிரியே இருக்கு. இதோட எப்படியா நான் தாலி கட்டி குடும்பம் நடத்த முடியும்? அது அன்னைக்கு வீட்டுக்கு போய் பாயசம் சாப்பிட்டு இல்ல அன்னைக்கே யோசிச்சிருக்கணும். யா ஏய் பெரிய மனுஷன் பாக்குறேன், இல்ல நான் ஆப்பி போடுவேன். இந்த ரொல்ல எல்லாம் வச்சுக்காத. ஐயோ ஓடுறாரு, அழாதீங்க. எங்க பொண்ண கட்டிக்கிட்டதுனால பெரிய தியாகி ஆயிட்டீங்க. ஏய் இந்த எகத்தாளம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ யாரா? பொண்ணுக்கு தாய் மாம. தாய் மாமனா? நீ பேய் மாம. ஏப்பா உங்க பரம்பரையிலேயே யாருமே சிகப்ப பிறந்து இல்லையாப்பா. மாப்பிள்ள ஏய் இந்த மாப்பிள்ள கீப்பிளான சொந்தம் கொண்டா என்ன பிச்சு போடுவோம் போடுவோம்? என் கண்ணையே உங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன். கண்ணையே ஒப்படைக்கிறியா? கண்ணுக்குட்டி ஒப்படைக்கிறியாடா? அதுல எப்பவும் நான் ஆனந்த கண்ணீர் தான் பாக்கணும். கண்ணே தெரியல அப்புறம் ஆனந்த கண்ணீர் எங்கடா பாக்குறது? ரெண்டு கிளாஸ் வாங்கி ஊத்தி விடு. தங்கச்சி அழகுமணி, டேய் இந்த பேர் இதுவே கடைசியா இருக்கணும். இனி ஒரு தடவை அழகுமணின்னு நாக்க புடிச்சு கிள்ளி போடுவேன். நீ மஞ்சள் குங்குமத்தோட நீளோடி வளரணுமா? ஏய் ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணாதடா. இதுல மஞ்சளும் குங்குமம் எங்கடா தெரிய போகுது? பேய்க்கு சேலையை கட்டி கூட்டி வந்து நிறுத்திக்கிட்டு மஞ்சளுங்கிறான் குங்குமம்ங்கிறான். ஒரு டப்பா தார வாங்கிட்டு வந்து ஊத்தி விடுங்கிறான், பல்லு கருப்பா போகட்டும். டேய் என்ன ஏமாத்தி இந்த காட்டேரியை தலையில கட்டி வச்சுட்டேன், போனா போகுது. அந்த 5000 ரூபாய் பணத்தையாவது திருப்பி கொடுறான். அதை வச்சுதானே அந்த கல்யாண மண்டபத்துல கல்யாணம் நடத்துறேன். எது இப்ப நடத்துனது பேர் கல்யாண மண்டபமா? பிஞ்சு போன கூரைக்குள்ள உட்கார வச்சு தாலியை கட்ட வச்சுட்டு 5000 ரூபாய்க்கு நீ கணக்கு கட்டுறியா? படுவா உன அடிச்சா. ஐயோ மாமாங்கிறாளே, நெஞ்சு வரி தாக்கல. தங்கச்சி கவலைப்படாத, உன் குரல கேட்ட உடனே மாப்பிள்ள இப்ப அதிர்ச்சியில மயங்கி விழுந்துட்டாரு. குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாயிடும். நீங்க பிறந்ததே தப்பு உங்களுக்கு.